हाय स्टूडेंट्स इनकी ऑप्टिक्स लेसन इन प्रॉब्लम ओलियल पाठपुरा इन तीक नाम पापो बीम पासिंग डाइवर्जिंग लेंस ऑफ फोकल लेंथ 0.3 मीटर अपीयर टू बी फोकस्ड एट डिस्टेंस 0.2 मीटर बिहाइंड द लेंस फाइंड द पोजीशन ऑफ द ऑब्जेक्ट सो क्वेश्चन पाती बीम ऑफ लाइट पास अंदट எது வழியா பாஸ் ஆகுதுனா ஒரு டைவர்ஜிங் லென்ஸ் அப்படி நம்ம சொன்னாலே அது கான்கேவ் லென்ஸ் அதாவது விரிக்கும் லென்ஸ் அப்படி சொன்னோம்னா அது கான்கேவ் லென்ஸ் குவிக்கும் லென்ஸ் கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படி சொன்னோம்னா அது கான்வெக்ஸ் லென்ஸ் இப்போ இந்த இடத்துல டைவர்ஜிங் லென்ஸ் வழியா ஒரு லைட் ரே பாஸ் ஆகுது அதுடைய அந்த லென்ஸோட ஃபோக்கல் லெங்த் எவ்வளவு இருக்குனா 0.3 மீட்டர் அப்படி ஃபோக்கல் லெங்த் 0.3 மீட்டர் இருக்க லென்ஸ்ல இமேஜ் எங்க நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படினு சொல்ல பாத்தீங்கன்னா இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் 0.2 மீட்டர் 0.2 மீட்டர்ல ஃபார்ம் ஆகுது அப்படினா ஆப்ஜெக்ட்டோட பொசிஷன் எங்க இருக்கும் ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருந்தா 0.2 மீட்டர்ல இமேஜ் கிடைக்கும் சோ இங்க பாத்தீங்கன்னா குவிய தொலைவு 0.3 மீட்டர் தூரம் கொண்ட ஒரு விரிக்கும் லென்ஸ் வழியா ஒளிக்கதிர் செல்கிறது அது 0.2 மீட்டர் தொலைவில் பிம்பம் கிடைக்க செய்கிறதில் பொருளின் தொலைவு என்ன இப்போ இங்க இருக்குிறதுக்கு எல்லாத்துக்கும் நாம முதல்ல என்ன எழுதணும் என்ன गिवन டேட்டாவோ அத நாம ஃபர்ஸ்ட் எழுதணும் இல்லையா சோ பாஸ் தி டைவர்ஜிங் லென்ஸ் அதனால கான்கேவ் லென்ஸ் அது ஃபர்ஸ்ட் நீங்க எழுதினா கான்கேவ் லென்ஸ் அது கான்கேவ் லென்ஸ் ஃபோக்கல் லெங்த் 0.3 மீட்டர் f 0.3 மீட்டர் at a distance of 2.2 meter behind the lens image எங்க ஃபார்ம் ஆகுது இமேஜ் டிஸ்டன்ஸ் அதனா v 0.2 மீட்டர் பொசிஷன் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் u ஓட மதிப்பு என்ன அப்போ குவிய தொலைவு 0.3 மீட்டர் எவ்வளவு தூரத்துல பிம்பத்தை கொடுக்குதுன்னா 0.2 மீட்டர் அப்படினா எவ்வளவு தூரத்துல அந்த பொருள் இருந்திருக்கும் இப்போ f v u இத எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ற ஒரே ஒரு ஃபார்முலா லென்ஸ் ஃபார்முலா 1/f 1/b minus 1/u இதுதான் அந்த ஃபார்முலா ஆனா இந்த ஃபார்முலா முன்னாடி இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன விஷயம் தெரியணும் அப்படினு பாத்துக்கோங்க இது என்ன லென்ஸ்னு பார்த்தோம் கான்கேவ் கான்வெக்ஸ்னு சொல்லிட்டு கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் கார்டீசியன் குறியீடுல நாம அதல பயன்படுத்தி ஆகணும் இல்லனா எங்கயும் நமக்கு கரெக்ட்டா ஆன்சர் கிடைக்காது சோ கார்டீசியன் குறியீடுல பொறுத்தவரைக்கும் கான்கேவ் லென்ஸா இருந்தா எதெல்லாம் நெகட்டிவ் போடணும் அப்படினு பார்த்தீங்கன்னா f v u எல்லாமே நெகட்டிவ் தான் மைனஸ் தான் இதுவே கான்வெக்ஸா இருந்தா u மட்டும் தான் நாம நெகட்டிவ் போடணும் சரி எப்படி போடுறது அப்படிங்கறத பாப்போம் சோ ஃபார்முலால நமக்கு u தேவை அதனால இந்த u மட்டும் ஒன் சைடு வெச்சிடலாம் ரிமைனிங் எல்லாம் ஆப்போசிட் சைடு எடுத்து போய்க்கலாம் இந்த -1/u ஈக்குவல் இந்த பக்கம் வந்தா +1/u ஆ வரும் 1/u 1/v 1/f அந்த பக்கம் போனா என்ன வரும் -1/f னு வரும் இல்லையா -1/f னு வரும் நமக்கு தேவை u இப்போ இந்த ஃபார்முலாவை மாத்தி எழுதிருக்கோம் ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கோம் இப்போ நாம ஜஸ்ட் அதுல என்ன பண்ண வேண்டியதா இருக்கும் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 1/u 1/v ஓட மதிப்பு என்ன 0.2 இந்த 0.2 நீங்க வெறும் 0.2 போடுங்க -0.2 ஏன் அப்படி போடணும் ஏன்னா கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் நமக்கு அப்ளை பண்ணனும் கான்கேவ் லென்ஸ் இருந்தா f v u எல்லாத்துக்கும் மைனஸ் நம்ம போடணும் -1/f f என்னது 0.3 ஆனா இங்க என்ன சொல்லுது கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் f க்கு என்ன போடணும் நாம நெகட்டிவ் சைன் போடணும் அப்ப -0.3 சோ இந்த ஈக்குவேஷன் இது எப்படி வரும்னா 1/-1/0.2 minus and minus plus 1/0.3 வந்துச்சு சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும் இத ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுங்க 1/u equal to plus ல வந்து எழுதுங்க 0.3 minus 0.2 இதே தான் நம்ம மாத்தி எழுதுங்க சோ இப்போ cross multiplication குறுக்கு பெருக்கல் பாருங்க இல்லைன்னா எல்சிஎம் எடுங்க எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை செய்யுங்க ஸோ பண்ணோம்னா 0.2 1 × 0.2 -1
-0.6 அப்ப பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எங்க இருக்குதுன்னா பொருளோட தொலைவு எவ்வளவுன்றதுன்னா 0.6 meter. அப்ப மைனஸ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது? அது லென்ஸ் எங்க இருக்குதோ அந்த சைடு. சரி, 0.6 எதை இண்டிகேட் பண்ணுது? அது எவ்வளவு தூரத்துல இருக்குது, பொருள் எவ்வளவு தூரத்துல இருக்குது. அப்போ மைனஸ்ங்கிறது சிம்பிள் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் லென்ஸுக்கு லெஃப்ட்லேயே இருக்குது, லெஃப்ட் சைடில் இடது பக்கமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. வலது பக்கமாக இருக்கும் ப்ளஸ்ன்னு வந்துருக்கும், இடது பக்கம் வந்ததுனால இங்கே மைனஸ் வந்துருக்குது. தேங்க்யூ.